யூபிஐ வந்தப்புறம் வாழ்க்கை எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு இல்லையா? ஒரு செகண்ட்ல பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பில் பேமெண்ட் பண்ணலாம், மளிகை கடைக்கும் பணம் கட்டலாம். ஈஸி மற்றும் பாதுகாப்பு. ஆனா ஜாக்கிரதை, எது ஈஸியா தெரியுதோ அதை ரொம்ப கவனமா செக் பண்ணணும். எப்பவும் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னால யூபிஐ சேஃப்டி ஷீல்டோட பாதுகாப்பு விதிகளை மறக்காதீங்க. யூபிஐயை யூஸ் பண்றது எவ்வளவு சுலபமோ அதை பாதுகாப்பா வச்சுக்கிறதும் சுலபம் தான். முதலாவது, பணம் செலுத்துறதுக்கு முன்னால அவங்களோட யூபிஐ ஐடிய ஆப்ல வெரிஃபை பண்ணுங்க. பேமெண்ட் பண்ற முன்னாடி இதை செக் பண்ணுங்க. யூபிஐ ஐடியில இருக்கிறது பதிவு செய்யப்பட்டவரோட பேர் தானா அப்படின்னு பாத்துக்கங்க. ரெண்டாவது, இதுதான் யூபிஐ பின் பக்கம், தெரியுதா? எந்த ஒரு யூபிஐ ஆப்லயும் உங்க யூபிஐ பின்னை இந்த பக்கத்துல தான் பதிவு செய்யணும். ஞாபகம் இருக்கட்டும், யூபிஐ பின் பணம் அனுப்ப மட்டும்தான், பணம் ரிசீவ் பண்றதுக்கு இல்ல. பின் என்டர் செஞ்சீங்கன்னா பணம் கட். அதே மாதிரி QR கோட ஸ்கேன் பண்ணி பின் என்டர் செஞ்சாலும் பணம் கட். முக்கியமா உங்க யூபிஐ பின்னை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த வெப்சைட்லயோ ஆன்லைன் ஃபார்ம்ஸ்லயோ கூட ஷேர் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டெபிட் SMS செக் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியாம ஏதாவது டெபிட் SMS வந்திருந்ததுன்னா உடனே உங்க பேங்க்க்கு கால் பண்ணுங்க. கடைசி விஷயம், ஒருவேளை உங்க யூபிஐ பேமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்தா யூபிஐ ஆப்லயே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், உங்க பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். இதை விட்டுட்டு இன்டர்நெட்லயோ வேற யார்கிட்டயோ கேட்காதீங்க. புரிஞ்சுகிட்டீங்களா? யூபிஐ பேமெண்ட் நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா மாத்தி இருக்கு. அப்புறம் யூபிஐ சேஃப்டி ஷீல்டோட முக்கியமான விஷயங்களும் ஞாபகம் இருக்கட்டும். பாதுகாப்பா இருங்க, யூபிஐ பண்ணுங்க.